முதல்ல வந்து யார் பேசுறாங்க? ரேணு மீரா மேடம் முதல்ல தொடங்கட்டும், ஏதாச்சும் ஒரு கேள்விகள் கேட்கட்டும், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி திரு ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கு. ஐயாவை வந்து கடந்த ஒரு 9-10 வருடங்களாகவே வந்து எனக்கு பரிச்சயம் உண்டு. நான் ஹைதராபாத்ல இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் அவரை கூட நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்பட்டது. உரத்த சிந்தனை அப்படிங்கிற ஒரு வட்டத்துல வந்து நான் இணைஞ்சிருக்கும் பொழுது சில எழுத்துக்கள் எல்லாம் நான் எழுதும் போதெல்லாம் அவரோட பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. கவிஞர் மு மேத்தா அவர்களுடைய அறிமுகம் கூட எனக்கு ஐயாவால கிடைச்சது, அதுவும் உரத்த சிந்தனை மூலமாக கிடைச்சது. இது எல்லாமே நிறைய நினைவுகள் இருக்கு எனக்கு. எல்லாத்த விட நான் ஐயாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் தரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல காப்பகத்துக்காக வந்து நான் அவரை அணுகிறதுக்காக போனேன். அப்படி போகும்போது அவர் வந்து அந்த இடத்துல எங்க அந்த அவர் நடந்துக்கிற அந்த இவ்வளவு ஒரு பெரிய மனிதர் அப்போ, அப்ப இன்னமும் அவர் நிறைய தொலைக்காட்சி தொடர்ல வந்து அப்ப பெரிய ஒரு விஷயத்த முடிச்சுட்டு அவர் அந்த ரொம்ப ஒரு பீக்ல இருந்தார். அந்த டைம்ல வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றோம், அவர் இவ்வளோ இதுவா அப்படியாம்மா சரிம்மா நான் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு. சரி பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களை இன்வைட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு தொலைபேசி அவரோட நம்பர்ல இருந்து வந்து, சரி நான் கலந்துக்க முடியல ஆனா நான் ஒரு தொகை ஒன்று கொடுக்கணும்னு இருக்கேன், எனக்கு உங்க அட்ரஸ் எல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னு ஒன்னு சரின்னு சொல்லிட்டு நாங்களே வாரம் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அவர் அவருக்கு வேலைக்கு இருக்கிற அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் கிட்ட கூட கொடுத்து அவர் அந்த தொகையை கொடுத்துருக்கலாம், ஆனா அவர் அப்படி கூட பண்ணல. மெனக்கட்டு எழுந்து வெளியில வந்து அந்த இதை கவரை எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு உயர்ந்த மனிதன் அப்படிங்கிறவர் வந்து நான் நேர்ல அன்னைக்கு அவரை நான் பார்த்தேன். நான் அப்படி ஒரு சிறப்பு. அதே மாதிரி அந்த விருந்தோம்பல் ஏவிஎம் பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். வேற ஒரு வேலைக்காக படிக்கும் பொழுது ஏவிஎம்ல வந்து எப்படி சிவாஜி கணேசனுக்கு அன்னைக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எப்படி பராசக்திக்கு அவரை தயார்படுத்தினாங்க அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய பதிவு. அதெல்லாம் நான் படிக்கும் பொழுது ஒரு வியப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நான் கண் கூட பார்க்க நான் ஏவிஎம் எல்லாம் பாக்குற வாய்ப்பு கிடைக்கலனாலும் இவரை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையாவே வந்து எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், இவங்க கிட்ட இருந்து இன்னும் எவ்வளவு கத்துக்க முடியும். அன்னான வாழ்க்கையில நம்ம வந்து யாரெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளையே நம்ம வந்து தயார்படுத்திக்க முடியும் அப்படின்னும் போது இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய, இவரை வந்து நான் ஒரு திரைப்படம், அவர் ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து நான் இவரை பாக்குறேன். இவர்கிட்ட இருக்கிற அந்த மனிதன் அதை கத்துக்கிறதுக்கே வந்து நமக்கு இந்த வாழ்க்கை போதுமானு தெரியல. மனிதத்தை கத்துக்கொள்ள வந்து நான் நிஜமாவே அதற்கு நான் ரொம்ப பெரிய ஒரு தலைவன வணங்குகிறேன் இவர்கிட்ட. இவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு கேள்வி எப்பவுமே உண்டு, இப்ப இல்ல. அதாவது நான் எப்பவுமே இவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், சார் எனக்கு விசில் அடிக்க தெரியாது, பிளாஸ்டிக் விசில் வச்சு அடிச்சடிச்சுதான் உங்க படத்தெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட என்ட்ரிய வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுல அடி தூள் கலப்பினவர் இவர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது இன்னைக்கு வந்து எவ்வளோ ஹீரோஸ் கால் நடக்க இதுல கார்ல இருந்து கால் மட்டும் கீழே வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மண்ணு பறக்குது, இதெல்லாத்துக்கும் வந்து முன்னோடி இவர் தான். ஸோ அந்த ஹீரோ என்ட்ரி என்ன பண்ண, நான் வந்து என்ன சொல்றது ரஜினி ஃபேனுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு மேல ஏதாவது வார்த்தைன்னா எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி தான். எனக்கு ஏன் இவரை பிடிக்கும்னா உண்மையா எனக்கு இவரை பிடிக்காது, எனக்கு ரஜினி பிடிக்கும், ரஜினி படத்தை நிறைய எடுக்கிறதுனால எனக்கு இவரை பிடிக்கும், அதுதான் உண்மை. ரஜினிகாந்த் சாயல் மாதிரியே இருப்பாரு, இவரும் கருப்பா இருப்பாரு அவரும் கருப்பா இருப்பாரு, இவருக்கும் மூக்கு எப்படி இருக்கும் அவருக்கும் மூக்கு எப்படி இருக்கும், அப்படிதான் சின்ன வயசுல இருந்து இவரை நாங்க பயணிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஸ்கூல்ல இருக்கும் போது மாணவிகளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு இது வரும் பாத்தியா, தலைவர் வச்சுதான் நிறைய படம் எடுத்துக்கிறாரு, கமலஹாசனை வச்சு கம்மி படம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு இருந்தது. இப்போ எனக்கு இவர்கிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சி எல்லாமே வந்து இவர் ரஜினி வச்சு பண்ணியிருக்காரு. அதாவது 6-60 வரை போனா ஒரு கேள்விக்குறி, ரஜினியை வச்சு இவர் மாஸ் கிட்டு கொடுத்திருக்கிறாரு, முரட்டுக்காலை அந்த மாதிரி படங்கள்ல. இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியும் படங்கள் வந்து ரஜினியை வச்சு பண்ணியிருக்கிறாரு. ஏன் இவர் கமலஹாசனை வச்சுட்டு இந்த மாதிரியான புதிய முயற்சிகள், நார்மல் முயற்சி எல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது, வேற மாதிரியான வித்தியாசமான புதிய முயற்சிகள் வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது, நான் நிறைய இயக்குநர்கள், அதாவது கடந்த ஒரு 15-20 வருடங்களா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் திரைப்படங்கள்ல,
ஒரு டைரக்டர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல முகம் காட்டுறது, ஒரு கௌரவ வேடத்துல வந்து நடிக்கிறது எல்லாம் பண்றாங்களே, இவர் நல்லா தானே இருக்கிறாரு, இவர் ஏன் அப்பா கேரக்டரோ அல்லது ஒரு மாமனார் கேரக்டரோ இது வரைக்கும் ஏன் பண்ணலங்கிறது என்னோட கேள்வி. அதை இந்த இடத்துல நான் முன்வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இரண்டு கேள்விகள் தானே ஐயா. ரொம்ப சந்தோஷமா. இன்ட்ரடக்ஷன், ஹீரோவுடைய இன்ட்ரடக்ஷன் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும். ஆனால் மொத்தத்தில் எப்படியும் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் எல்லா டைரக்டருமே அதை விரும்பி செய்வாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷர்ட்லேயே கைதட்டி வாங்கிட்டோம்னா அப்புறம் த்ரூவுட்டு அந்த ஆடியன்ஸ் அந்த மூடுக்கு வந்துடுவாங்க. ஆகவே எப்போவுமே நாங்கள் அதை யோசித்து அதுக்கான ஷார்ட்ஸ் வச்சு அதை எப்படி எடுத்தால் நல்லா இருக்கும், நானும் கேமராமேன் ஃபைட்டிங் சீனாக இருந்தால் ஜூட ரத்தனம் அவங்க எல்லாமே கலந்து பேசி அதை ரஜினிகிட்ட சொன்னால் ரஜினி வந்து அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவார், அவருடைய ஸ்டைல் வந்து கொண்டு வருவார். அதை நாங்கள் சொல்கிற அந்த யூஷுவல் விஷயத்தை அவருடைய ஸ்டைல் மூலமாக நிச்சயமாக கைதட்டுவாங்கிற மாதிரி அந்த ஆக்ஷனை செஞ்சு கொடுத்துருவாரு. ஆகவே நிச்சயமாக எல்லா ஹீரோக்களுக்குமே அந்த ஹீரோனுடைய அறிமுகங்கிறது முக்கியத்துவம். அது வந்ததுன்னா அந்த படத்தினுடைய ஓப்பனிங்கே எங்களுக்கு ஒரு கைதட்டலோட ஓப்பனிங்காக இருக்கும். அதைத்தான் நாங்கள் செஞ்சோம். ஆகவே மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சால் மக்கள் விரும்புவாங்க. ஆகவே அதுக்காக யோசித்து மக்கள் விரும்புகிற மாதிரி மக்கள் கைதட்டுற மாதிரி அந்த ஹீரோக்களுடைய அறிவும் அறிமுகத்தை கொண்டு வரும். அப்புறம் ஏன் சினிமாவில் நான் நடிக்கலை அப்படின்னு அம்மா ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் சினிமாவில் நடிக்கிறேங்கிறது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால். ஆனால் சினிமாவில் வந்து நான் எடிட்டிங்கில் அப்ரண்டிஸை சேர்ந்து அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வர வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணம் குறைஞ்சி போச்சு. ஆனால் நான் எடிட்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் பஞ்சுங்கிற டைரக்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், இரட்டை இருக்கு நிறைய வெற்றி படங்களையே கொடுத்த டைரக்டர், பராசக்தி போன்ற படங்களையெல்லாம் அவங்க தான் இயக்கினாங்க. அதில் வந்து கிருஷ்ணன் பஞ்சில் பஞ்சு சார் எடிட்டர், ஆகவே அவர் எப்பவுமே எடிட்டிங் வருவார். ஆகவே அந்த எடிட்டிங் வரும்போது நம்ம எடிட்டிங்கில் இருக்கிற அசிஸ்டன்ட்லாம் சேர்ந்து இந்த மாதிரி முத்துராமனுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கு சார். ஏய் அப்படியா, எனக்கு தெரியாது இது ஒரு நாள் வரும், என்ன முத்துராமன் நடிக்கணும் சார் ஒரு ஆசை இருந்தது, இந்த எடிட்டிங்கெல்லாம் அதை வரவிட்டு நான் அதை விட்டுட்டேன் சார். அப்படியா, இரு இரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு ஒரு வாரம் கழித்து எனக்கு திடீர்னு ஒரு பையன் வந்து பஞ்சு சார் உங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. எதுக்கு எப்படியும் திடீர்னு கூப்பிட மாட்டாரே, சரி வர செட்டுக்கு வரேன், செட்டுக்கு போனோடனே நீ நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை, இன்னைக்கு ஒரு சீன் நீ நடிக்கிற, நான் போய் மேக்கப் உங்களுக்கு போய் மேக்கப் போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னா. என்ன சார் என்ன ரோல், ஒன்றுமே தெரியாமல் கன்ஃபியூஷன், ஒன்றுமே இல்லை, நீ போயிட்டு வா. அங்கே முத்துன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களே காமெடி ஆர்டிஸ்ட், அவருடைய பையனை ஆக்ட் பண்ண போல, அதுவும் யாரோட சிவாஜியோட போய் போட்டு வாங்கினது, தன்னை போய் போட்டு வந்தேன். அவர் சொன்னபடிக்கே ஆக்ட் பண்ணேன். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெய்வப்பெருள் எனக்கு தெரியும், ஆனால் உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக குச்சி மாதிரி இருப்பேன். ஆகவே அந்த படத்தில் மட்டும் நடித்தேன். அங்கே போய் அதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அந்த நடிக்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. ஆகவே முழு எண்ணத்தையும் முழு கான்சன்ட்ரேஷனையும் டைரக்டாக வரணுங்கிறதுலையே கவனம் செலுத்தினால அந்த நடிக்கணுங்கிற எண்ணத்தை நாங்கள் விட்டுட்டேன். அவ்வளோதான் உண்மையான நடிப்பேன். நன்றிகள் ரேணு. நன்றிகள், நன்றிகள் சார். பேசுறீங்களா சார் கூட, வேற ஏதாச்சும் பேசுறீங்களா சார் கூட? இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள் சார்கிட்ட கேட்கலாம், கேட்டுட்டு அதுக்குண்டான பதில் சொல்ற வரைக்கும் அடுத்தவங்க பேச வேண்டாம்.